செத்து பொழச்ச வண்டா யமனை பார்த்து சிரிச்ச வண்டா. அந்த அந்த பாட்டுக்கு உண்மையான உதாரணம் எம்ஜிஆர் வந்து அன்கான்சியஸா இருக்காரு, ஆனா அவர் கண்ணு பேசுது வந்துருவேன். எம்ஜிஆர் சாருக்கும் கலைஞர் சாருக்கும் உண்டான வித்தியாசமா நீங்க என்ன பாக்குறீங்க? ஜெயலலிதா அம்மா பீரியட்ல வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, அவங்க டெசிஷன் எடுத்து தப்பா இருந்தா கூட அதான் எம்ஜிஆர் பாலிசி. பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பள்ளி கட்டு பல்லவி. பட் ரஜினி சார் கேட்கல, இருந்தால் என்ன கோயிலுக்கு வந்து அவர் வந்து சாதாரண பக்தராக தான் வந்திருக்காரு. நான் வந்து ஸ்டாராலாம் வரல சுவாமின்னு சொல்லிட்டு கேட்காம இறங்கி போயிட்டார். நம்பியார் சாமி குரூப்ல ஒரு மெயின் கண்டிஷன், வர சினிமா ஆர்டிஸ்ட் யாரா இருந்தாலும் சினிமாவை பத்தி பேசக்கூடாது. அறிவராசனம் விஸ்வமோகனம் அரிததீஸ்வரம் ஆராத்ய பாதுகம். மரண தருவாய் வரைக்கும் இந்த கடைசியில அனைத்து ஜாதி கூட்டம் ஒன்று வச்சார் அமெரிக்கால இருந்து வந்ததுக்கு அப்புறம். அந்த நேரத்தில் அவரால் பேச முடியல. அப்போ அந்த மீட்டிங் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அப்படியே உட்காந்து ஃபுல்லாக அட்டன் பண்ணார் சார். அந்த வில் பவர் அப்படின்னு ஒன்று அவர்கிட்ட பார்த்தேன் சார். இந்த ஒரு ஒரு பாட்டு பாடுவார், நான் செத்து பொழைச்ச வண்டா யமனை பார்த்து சிரிச்ச வண்டா. அந்த அந்த பாட்டுக்கு உண்மையான உதாரணம் சார். அப்போலேருந்து இங்கேருந்து எடுத்துன்னு போகிறாங்க சார் பாட்டு. அவர் அவர் அவரை உடம்ப அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கு எல்லா டாக்டர்ஸும் சொல்கிறாங்க வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவர் பொழைச்சி வருவார்ன்றார் ஆரம்ப வீரப்ப. அவருக்கு அதோட கான்ஃபிடன்ஸ். எம்ஜிஆர் வந்து அன்கான்சியஸாக இருக்கார், ஆனால் அவர் கண்ணு பேசுது வந்துருவேன்னு. வந்தாரா இல்லையா? வந்தார். வந்துட்டு வந்தது மட்டும் இல்லை சார், முதலமைச்சராக வந்தார். ஆட்சி அமைச்சர். ஏன்னா அந்த கான்ஃபிடன்ஸை நான் நேராக பார்த்துருக்கேன். அது அவர்கிட்ட நான் 2 வருஷம் இருந்ததில் நான் கற்றுன பாடம் என்ன தெரியுமா? நீ தோக்கிறன்னு நீயே நினைக்கக்கூடாதுன்னு. நான் எல்லா கட்சியிலையும் நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், கான்ஃபிடென்ஸ்னால் எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம தோக்க போகிறோம்னு தெரியும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்போ தோக்க போகிறோம், ஆனால் நீ தோக்கலை நான் ஜெயிக்க போகிறேன்னு கான்ஃபிடென்ஸ் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு சொல்லுவார். நான் ஜெயிப்போன்னு ஒரு நம்பிக்கை அதில் கடைசி வரைக்கும் இருந்தா சார். கடைசி வரைக்கும் அது ஜெயிச்சார் சார். நான் இதை நேரம் பார்த்துருக்கேன் சார். இது ஒரு இஷ்யூவில் இல்லை, பல இஷ்யூவில். அது மாதிரி டெசிஷன் எடுக்கும்போது கூட கவர்மெண்டில் ஒரு 4 பேர் சொன்னதை கேட்பார், இவர் தனியாக ஒரு டெசிஷன் எடுப்பார். 4 பேர் சொல்லாத இவர் எடுப்பார். ஸோ இப்போ அப்படி ஆஃபீஸ் போயிருந்தபோது அதுக்கப்புறம் திரும்பியும் கலைஞர் வந்தார். அவர் தான் எனக்கு அப்போ கலைமாமணி பட்டம் கொடுத்தார். கலைஞர் பீரியட்லேயும் நீங்கள் பணியாற்றீங்க? ஆமாம். என்ன வீரமணி தான் கூப்பிட்டு வரவர். ஏன்னா வீரமணி சித்த பக்கம் அவருக்கும் ஒரு நெருக்கமான பழக்கம் உண்டு. பழக்கம் உண்டு. ஆமாம். எப்படின்னா கலைஞரோட துணைவியார் வந்து ட்ராமா நடிச்சிருந்த போது, ராஜா தீமல். ஆமாம். ட்ராமா நடிச்சிருந்த போது வீரமணி சொல்லும் போது அந்த ட்ராமாவுக்கு மியூசிக் அப்படி பழக்கம். ஏன்னா எனக்கு எப்படி அப்போ தெரியும், பட் இதை வந்து அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்களா நமக்கு தெரியாது. இல்லை தெரியாது. கலைமாமணி பட்டம் நான் வாங்கிட்டு கீழே இறங்கும்போது அம்மா வந்து என்னை கூப்பிட்டு, வீரமணி மாதிரியே இருக்கடா நீ அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அப்போ அவங்க எவ்வளோ இருந்தாலும் ஞாபகம் வச்சுட்டுருக்காங்க பாருங்க. அவரில் அவருடைய ஆட்சியில் உங்களுடைய ஒர்க்கில் நிறைய நிறைய சார். அதுவும் அவர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக பார்ப்பார் ரிப்போர்ட்டை. ரிப்போர்ட் இன்னைக்கு நைட்டு மீட்டிங் முடிஞ்சதுன்னா நாளைக்கு காலத்தால் ரிப்போர்ட் நான் 12 மணிக்குள்ளே சிஎம் காமிச்சிருவோம், கவர்மெண்ட்டுக்கு காமிச்சிருவோம், சிஎம்க்கு ரிப்போர்ட் போயிடும். ரொம்ப தார்மாராக பேசியிருக்காங்க அப்படின்னா தான் சிஎம்க்கு போகும், ஆக்ஷன் எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. எம்ஜிஆர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவனை ஆக்ஷன் எடுத்து இவனை பெரிய ஆளாக்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் தூக்கி போடுவார். ஆனால் இவர் அப்படி இல்லை, ஒவ்வொருத்தரோட ஒரு மென்டாலிட்டி. இவர் என்ன பண்ணுவார், அவனை வான் பண்ணால் தானே இவன் சரி வருவான் அப்படின்னு இவர் பண்ணுவார். ஜெயலலிதா அம்மா கவர்மெண்ட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவங்க என்ன பண்ணுவாங்க? எம்ஜிஆர் சாருக்கும் கலைஞர் சாருக்கும் உண்டான அந்த வித்தியாசமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஸ்டைல், அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல். ஸ்டைல் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் தான். அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படின்னா, இவர் எம்ஜிஆர் வந்து ஒரு 10 பேர்கிட்ட கேட்டு டிசைட் பண்ணுவார். பண்ணிவிட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்பார், ஆனால் இவர் ஒரு டிசிஷன் எடுப்பார். கலைஞர் வந்து அஃபிஷியலாக போவார். ஏன்னா நாளை பின்ன இது இந்த பேப்பரை அடுத்த கவர்மெண்ட் வந்தால் கூட இந்த பேப்பரை பார்த்து செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ரொம்ப லீகலாக இருக்கும். ஓ, அவரோட அவர் கொடுக்குற டெண்டர்ஸும் சரி, அவர் கொடுக்குற திட்டங்களும் சரி, அது மாதிரி படித்தா கரெக்டாக முடிவு எடுப்பார். இல்லை இல்லை இது வேணாம், இந்த திட்டம் வேண்டாம்னா வேண்டாம் தான், வேண்டாம் தான், வேணும்னா வேணும் அப்படின்னு ஒரு முடிவு வருவார்.
ஜெயலலிதா அம்மா பீரியட்ல வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அவங்க டிசிஷன் எடுத்து தப்பா இருந்தா கூட அதான் எம்ஜிஆர் பாலிசி அது அதே டிபார்ட்மெண்ட் ஜெயலலிதா அதே டிபார்ட்மெண்ட் தான் இருந்தேன் அவங்க அவங்க வந்து ஒரு மீட்டிங்கில் என்ன ஏன்னா என்ன எப்படி அவங்களுக்கு என்ன வீரமணி அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்க ஏன்னா அவங்க வந்து ஒய்ஜிபி தெரியும் உங்களுக்கு ஒய்ஜி பார்சாரதி அவங்க பெரிய ட்ராமா லெஜெண்ட் இல்லை அவர் அவரோட ட்ரூப்பில் வந்து ஆமாம் அவங்க அடிக்கடி வருவாங்க வந்தபோது அப்போ வீரமணி சித்தப்பா தான் ப்ரேயர் பாடுவார் அங்கே ஒய்ஜிபி ட்ரூப்பில் இன்றைக்கும் மகேந்திரன் சார் வந்து என்னை பார்க்கும்போதெல்லாம் வீரமணி ஆரம்பித்து வச்ச ப்ரேயர் தான் அப்படின்னு இன்றைக்கும் சொல்லுவார் சொல்லிட்டு ஆமாம் மகேந்திரன் சார் இன்றைக்கும் அதை நினைவுபடுத்துவார் அப்போது அந்த குரூப்பில் இருந்தபோது மியூசிக் அவர் தான் அதனால் என்னை முதல் வாட்டி மீட்டிங்கில் பார்க்குறாங்க அவங்க சிஎம்ஐ இப்படியே பார்த்துருந்தாங்க என்னை கூப்பிட்டு எல்லோரும் மீட்டிங் நடுவில் மீட்டிங் முடிந்தது முடிஞ்சு என்ன மட்டும் கூப்பிட்றாங்க நீங்கள் வீரமணிக்கு எதாவது ரிலேஷனானு கேட்டாங்க முதல்லையே முதல்ல எடுத்தோன்னே ஆமாம் நான் சொன்னேன் ஆமாம் மேடம் வீரமணி எனக்கு சித்தப்பா அப்படின்னு இங்கே அப்போ டிபார்ட்மெண்ட் சொன்னேன் ஐயோ ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்ப்பா நீங்கள் எப்போ இருந்தாலும் எனக்கு கூப்பிடலாம் நீங்கள் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தோட ஸோ ரொம்ப அத மாதிரியான ஒரு ஒரு நட்பு இருந்தது அப்புறம் அஃபிஷியலாக எனக்கு அதுக்கப்புறம் தொந்தரவு ஜாஸ்தி ஆகிடுச்சு தொந்தரவு ஜாஸ்தியானா ஒர்க்கு ஜாஸ்தி கச்சேரி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு கச்சேரி ஜாஸ்தி ஆகிடுச்சு ஃபாரின் கச்சேரி ஏன்னா அப்போ வந்து நான் வீரமணி ராஜு ஆகிட்டேன் எப்போ இந்த 1990 வீரமணி சித்தப்பா தவறார் அக்டோபரில் அந்த நேரத்தில் அவருக்கு 21 கச்சேரி ஐயப்பன் கச்சேரி ஒத்துட்ருக்காரு இறந்து போகிற அன்னைக்கு இருக்குது ஆமாம் இறந்து போகிற அன்னைக்கு அவர் கையில் 21 கச்சேரி இருக்குது ஏன்னா நவம்பர் டிசம்பர் பீக் ஐயப்பன் சீசன் இப்போது இந்த நேரத்தில் அவங்க வீரமணி சாமியோட 13 காரியெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த எல்லா பார்ட்டியும் வந்துட்டாங்க இந்த நேரத்தில் அவங்க கேன்சல் பண்ண முடியாது வீரமணி வந்து உங்களை தான் பையன் டிக்ளேர் பண்ணிருக்காரு ஏன்னா 7 அவங்க பாட்டினே இருக்கேன் கூட போயிட்டே இருக்கீங்க ஸோ இந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஆமாம் நீங்கள் தான் பாடணும் அப்படின்னாங்க அப்போ நான் வந்து இல்லை ஏன்னா இந்த நேரத்தில் நான் பண்ண அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலியாகும்ன்ற பேச்சு வந்துடும் வேண்டான்னு ஏன்னா அப்போ நான் ஆஃபீஸ்லேயும் பீக்கில் இருக்கேன் சாரின்னு அப்புறம் வீரமணி சித்தப்போட ஆர்கெஸ்ட்ரா ஒரு 10 இருந்தாங்க அவங்களுக்கு இதுதான் பொழப்பு அப்போ அவங்களும் வந்து எங்கிட்ட கேட்டாங்க தம்பி நீங்கள் தான் இதை எடுத்து நடத்த முடியும் இல்லைனா முடியாது அப்படின்ன உடனே ஒரு பொறுப்பு வந்தது அப்போது நான் அப்போ வெறும் ராஜு தான் ராஜு தான் போட்டுப்பேன் கச்சேரியில் அப்போ டிஎல் மகாராஜன் இந்த பெரிய திருச்சி லோகநாதனுடைய குமாரர் ரொம்ப எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு சிங்கர் ஒன்று நண்பர் அப்படின்றத விட நான் வீரமணி சித்தப்பாட பாடின போதே டிஎல் மகாராஜன் கச்சேரி தான் போவேன் அவர் பாடுற அந்த சீர்காழி பாட்டெலாம் பிரமாதமாக இருக்கும் சங்கதி இங்கதிலாம் பிரமாதமாக பாடுவார் நான் வந்து நான் அவர்கிட்டயும் சொல்லியிருக்கேன் நான் நீங்கள் தான் எனக்கு மானசிக குரு அப்படின்னு சொல்லுவார் இன்னைக்கும் இன்னைக்கும் அப்படிதான் ஆமாம் அவர் அவர் பாடின ஸ்டைலே வேற ரொம்ப பிரமாதமாக ஆமாம் அவர் கச்சேரி தொடர்ந்து போவேன் அப்போ வந்து ஒரு கச்சேரியில் போனபோது அப்போது ஏன்னா வீரமணி சித்தப்பாவும் ட்ராமாலாம் நடிச்சிருந்தார் நடுவில் திருஞான சம்பந்தர் வள்ளலார் அந்த ட்ராமா போட்டார் இந்த வள்ளலார் ட்ராமா வந்து கவர்மெண்ட் அவார்டு வாங்கிது ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு வாங்கிது அந்த ட்ராமா நாடக போட்டியில் அந்த வீரமணி பெரிய வள்ளலார் நடிப்பார் மகாராஜன் வந்து சின்ன வள்ளலார் நடிப்பார் அதனால் அப்போது வீரமணி எங்கள் ஃபேமிலிக்கும் மகாராஜனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்துட்டு ஆமாம் ரொம்ப இன்னி கூட இன்னி வரைக்கும் இப்போ கூட என்னை எப்போ எந்த கச்சேரினாலும் எங்கள்கிட்ட கூப்பிட்டு பேசுவார் அது மாதிரிலாம் அப்பா இடத்த நீங்கள் தான் நிரப்ப முடியும் அப்படின்னு ஆயிடுச்சு நீங்கள் ராஜுன்னு வச்சுட்ருக்கீங்க வீரமணி ராஜுன்னு போடுங்க அப்படின்னா ஸோ இது வந்து 1992 ராஜு அப்படின்னு வந்து வீரமணி ராஜுவாக ஆச்சு அதுலேருந்து கச்சேரி ஜாஸ்தியாகவும் ஆச்சு அதுலேருந்து பல மகான்கள் தரிசனம் ஏன்னா வீரமணி சித்தப்பா சொல்லி கொடுத்த பாடம் அப்படி நான் சினிமாக்கே போகல அதனால தான் ஏன்னா சினிமாவுக்கு போனால் நம்ம கிடைக்கிறது பேர் புகழ் பணம் இது மூணும் இதில் கிடைக்குது அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கணும் இதை தாண்டி ஒரு ஆத்ம திருப்திங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இதோட ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் என்ன வந்து இப்போ மக்கள் பாடகராக பார்க்கறது இல்லை அதை மீறி பார்க்குறாங்க அப்படி இருக்கும்பொழுது நமக்கு இந்த சோஷியல் ஸ்டேட்டஸ் கிடைச்சிருக்கும் போது இந்த பாதையில் பயணிக்கிறது தான் நமக்கு சுகமாக இருக்குது எப்படி ஐயப்பன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுதான் இது ஏற்கனவே ஆரம்பித்தோம் பள்ளிக்கட்டு விஷயம் இந்த பள்ளிக்கட்டு இந்த திருப்பி சரஸ்வதி சிவஸ்க்கு போவோம் இந்த ஐயப்பனை பற்றி எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது முதல்ல ஜெய விஜயா பண்ணாங்க ஐயப்பனை பற்றி மலையாளத்தில் ஸ்ரீகோவில் நடத்துறன்னோ பொன்னம்பலத்தில் ஸ்ரீகோவில் நடத்துறன்னோ அப்படின்னு ஆரம்பித்தார் ஸோ கேரளாவில் வந்து ஐயப்பனை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஆச்சரியம் இல்லை எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்ச மலையாளத்தில் வந்தாச்சு அதுக்கப்புறம்
மதிப்பிற்குரிய ஜெயசாஸ் அவர்கள் அந்த ஐயப்பனோட ஒரு பப்ளிசிட்டிக்கு தாசன் அவர் முக்கியமான காரணம். சாநித்தியத்தை வளர்க்கிறது. ஆமாம், ஒரே ஒரு லட்சியம் சபரிமாமலா, ஒரே ஒரு மோகம் திவ்ய தர்சனம், ஒரே ஒரு மார்க்கம் பதினெட்டாம் படி, ஒரே ஒரு மந்திரம் சரணம் ஐயப்பா. அதெல்லாம் பண்ணார். ஆமாம், இன்னைக்கு அவர் பாட்டு கேட்டுக்கலாம் சார். அதம் காந்தர்வ குரலன் அப்படின்னா அவர் தான். அந்த பாட்டு வந்தது, ஆனால் இப்போ தமிழில் இல்லை. இதெல்லாம் வந்துட்டு இருக்கு, ஆனால் தமிழில் தமிழ் இல்லை. தமிழில் யாருக்குமே தெரியாது. சபரிமலைன்னு ஒரு பயம் இருந்தது, காடு காடு அங்கெல்லாம் போக முடியாது, யானை புலி யானை. உண்மையும் கூட நான் வந்து 72 மலைக்கு போன போது, பம்பையில் குளிக்கும் போது, பம்பையில் எதிர்கரையில் புலி குளிச்சிருந்ததை நான் பார்த்தேன். ஒரு ஒருவரி தகவல். ஆமாம், இது வரைக்கும் எத்தனை தடவை சபரிமலைக்கு போயிருப்பீங்க? இது வரைக்கும் ஒரு நான் 120 வாட்டி தாண்டிடுவேன் சபரிமலைக்கு. 120? ஆமாம், 120. இது 120 வருஷமானு கேட்க முடியாது, 120 தடவை. வருஷம்னு பார்க்க போனால் நான் 1971 தான் என்னோடய முதல் மலை, அதுலேருந்து போயிட்டுருக்கேன். வருஷம்னு பார்த்தா இன்றைக்கி 2021 வரைக்கும் போயிருக்கேன். இப்போ ஜனவரியிலையும் போயிட்டு வந்தேன். இந்த பேண்டமிக் டயத்துலேயும் சபரிமலைக்கு போகிற பாக்கியம் அப்படி எனக்கு கிடச்சிது. பாட்டு விஷயம். ஆமாம், இப்போ பள்ளிக்கட்டு ஐயப்பனை பற்றி பண்ணணும் அப்படின் போது, எங்கள் அப்பா 57 மலைக்கு போயிருக்காரு. ஓ, அப்போ வந்து இந்த மேட்ரு இவற்ற வந்தபோது பால் இங்கே வருது. ஐயோ, இதில் வச்சு நம்ம ஃபுட்பாலே விளையாடலாம் கூடா, சரியான சப்ஜெக்டானாங்க. நல்லா தெரியுமா ஐயப்பனை பற்றி, நல்லா தெரிஞ்சால் எழுதலாம், ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஃப்ரெஷ் டைட்டியை மக்களுக்கு கொடுக்க போகிறோம், கொடுக்க போகிறோம். இப்போ முருகன் எல்லாருக்கும் தெரியும், அம்மன் எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஐயப்பனை புதுசாக கொடுக்க போகிறோம், அது எப்படி கொடுக்கணும்? அப்போ இவங்க பிளான், பாடசாலை கோயில் எதிர் வீடு, வாசலில் தின்னலை உட்காந்து பாட்டு எழுதுறோம். அப்போது எனக்கு வந்து 10 61 நான் பிறந்தது, 1969 இந்த பாட்டு ஆரம்பிக்கிறாங்க. 70 ரெக்கார்டிங் ஆச்சு இந்த பாட்டு. இன்றைக்கி 50 அந்த பள்ளிக்கட்டு. ஆமாம், இந்த ஹிந்து தமிழ் திசை இணையதளத்தின் மூலம் பகிர்ந்து கொள்வதிலே சந்தோஷப்படுகிறேன். 50 இந்த பாட்டு பெரிய சந்தோஷம். அது 50 என்ன? அப்போ வந்து இந்த பார்சாரதி மாதிரியே, பார்சாரதிக்கு என்ன பண்ணோம், யூஸ்வல் பார்சாரதி பண்ண வேண்டாம், வித்தியாசமாக. ஆமாம், இப்போ ஐயப்பன் யாருக்குமே தெரியாது, இப்போ புதுசாக கொடுக்கணும். நீ கொடுக்குறோம், இது யாருன்னு சொல்லணும். அப்படின்னா சபரிமலைனா என்ன, சபரிமலைக்கு என்ன நான் சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு சித்தப்பா கேட்குறாரு. ஹே, அதோட ஸ்லோகன் வந்து பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மத்திய, சுவாமி ஐயப்போ ஐயப்போ சுவாமி. இதையே பல்லவி அவையினார். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு பல்லவி. சரி, இதுக்கப்புறம் சபரிமலையில் என்ன பண்ணுறான், சபரிமலைக்கு எப்படி போகணும், என்னென்ன ரூட்டு, இது அந்த பாட்டில் கொடுனானார். என்ன தெரியப்படுத்தி அவனு தமிழ். ஆமாம், இப்போ எங்கள் அப்பா ரெகுலராக மலைக்கு போகிறவர்களால் அழகாக, கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து, பார்த்த சாரதியின் மைந்தனே எதிர்கிறோம்ல, உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து. எப்படி போகணும், இருமுடி எடுத்து எருமேலி வந்து, ஒரு மனதாகி பேட்டை துள்ளி, அருமை நண்பனாம் பாமரை தொழுது, ஐயனின் அருள்மலை ஏறிடுவார். 48 மைல் ஆரம்பிக்குது. அழுத ஏற்றம் ஏறும் போது ஃபஸ்ட் அழுத, அரிகரன் மகனை துதித்து செல்வார், வழிகாட்டிடவே வந்திடுவார், ஐயன் மண் புலி ஏறி வந்திடுவார். அடுத்து கரிமலை, கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார், கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநதி பம்பையை கண்டிடுவார். பம்பைக்கு வந்தாச்சு. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி, சங்கரன் மகனை கும்பிடுவார், சஞ்சலமின்றி ஏறிடுவார். அடுத்த ஸ்டெப்பு, நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார், காலமெல்லாம் நமக்கே அருள் காவலனாயிருப்பார், தேக பலம் தாய் என்றால் அவர்தம். அது வரும். அடுத்தது நீலிமலை தாண்டினோடனே இறங்கினோடனே சபரி பீடமே வந்திடுவார், சபரி அன்னையை பணிந்திடுவார், சரங்குத்தி ஆளில் கன்னிமார்களும் சரத்தினை போட்டு மகிழ்ந்திடுவார், சபரிமலை தானே நெருங்கிடுவார். வந்தாச்சு. இனிமே அவங்க ஆர்வம் ஜாஸ்தியாயிடும். சபரிமலைக்கு வந்து என்ன பார்க்கணும், அந்த 18 மீது ஏறிடுவார், கதி என்று அவனை சரணடைவார், மதிமுகம் கண்டே மயங்கிடுவார், ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். இது எழுதி முடிச்சாங்க சார். யார் எழுதினது? அப்பா எழுதின சார். 15 சார்,
நைட்டு 9:30 மணிக்கு அந்த சரஸ்வதி ஷோஸ் மேனேஜர் கண்ணன் அப்போ இருந்தார், நல்லா குண்டாக இருப்பார். அவர் தான் அவர் உட்காந்துருக்காரு. நான், எங்கள் சித்தப்பா தானமூர்த்தி வீரமணியோட தம்பி, வீரமணி அப்பா உட்காந்து எழுதுறாங்க. வித்தின் 15 மினிட்ஸ் இந்த பாட்டு ரெடி சார். அப்பா எழுதுனது? ஆமாம், அப்பா எழுதினது. டியூனையும் பண்ணி கொடுத்தாச்சு. ஏன்னா இதுக்கு மேலே ஒரு சங்கீதமான டியூன்லாம் போட்டால் மக்களுக்கு போய் சேராது. சேராது. இதை கொடுத்த உடனே கண்ணன் சாருக்கு ரொம்ப சந்தோஷம். சூப்பர் வீரமணி, இந்த பாட்டு எப்படி ஹிட் ஆக போகுது பார் அப்படின்னு சொன்னார் சார். சரி, அப்போ இபி சின்ன ரெக்கார்டு, 4 பாட்டு இருக்கலாம். சரி, அப்போ சபரிமலையை பற்றி ஹிஸ்ட்ரி கொடுத்துருவோம். மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம், மாபெரும் பக்தர்களும் அதாச்சா, வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே, தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனே. அப்புறம் ஐயப்பனை காண வாருங்கள், அவன் நாமத்தை எல்லோரும் பாடுங்கள். 4 பாட்டு தான் சார். இந்த 4 பாட்டு தான் முதன் முதல்ல இங்கே வருது, தமிழுக்கு வருது. தமிழுக்கு வருது. வீரமணி சோமு அப்படியே திருப்பி போட்டுது சார். அது வரைக்கும் மெல்லிசை கச்சேரி பாடியிருந்த வீரமணி இந்த பள்ளிக்கட்டு வந்ததுக்கப்புறம் ஐயப்பன் பாடகர்னு ஒரு முத்திரையாச்சு சார். இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, ஐயப்பன் பாட்டுன்னா வீரமணி தான். ஆமாம், அப்படின்னு ஆச்சு. அது ஆனது பெரிய விஷயம் இல்லை சார். அது அதுதான் எங்கள் இப்போ திருப்பி நான் ஃப்ளாஷ்பேக்கு போகிறேன். எங்கள் தாத்தாக்கு முருகன் பண்ணி கொடுத்த சத்தியம், உன்னோட ஒவ்வொரு தலைமுறையும் பேசும், பேசும் பாடும், உலகம் கேட்கும் பாடும் அப்படின்னார்ல, அதான் வீரமணி சோமம். மருதமலை மாமணி அந்த முருகன் வந்து எம்ஜிஆர் மூலமா வந்து இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு வந்து சார், வீரமணிக்கு அப்புறம் என்னை ஏத்துன்றது ரொம்ப ஆச்சரியம். அந்த 21 கச்சேரி எனக்கு வரலன்னா நான் காணாமல் போயிருந்துருக்கலாம். டோட்டலாக என்னோட பாதையை அது மாற்றிட்டு வீரமணியோடய இருந்ததுனால நீங்கள் தான் பாடணும்னா அந்த 21 கச்சேரி நான் பண்ணது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்த 10 கச்சேரி ஜாஸ்தி பண்ணி ஒரு ஐயப்பன் சீசனில் 30-35 ஆரம்பித்த கச்சேரி இன்னைக்கு நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் 100 கச்சேரின்ற அளவுக்கு வந்திருக்கு. போகாத நாடுகளே இல்லை. இல்லை, போகாத நாடுகள் இல்லை, போகாத கிராமம் கிடையாது. எந்த எந்த நாடுலாம் போயிருக்கு? எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன் சார். ஓ, சவுத் ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா, துபாய், மஸ்கட், சிலோன், அதே மாதிரி இந்த பக்கம் மொரிஷியஸ், அப்புறம் இந்த சைடு போனீங்கன்னா நியூசிலாண்டு, எல்லா எல்லா ஊரும் சார். உலகம் சுற்றும் வாலிபன் நீங்கள் தான். இல்லை உண்மையாகவே அது அதுவும் பக்தி பாடல் கச்சேரிக்கு மட்டும். அதான் பெரிய விஷயம். அதான், அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து தமிழ் சங்கம் கூப்பிட்டாங்க. மதிப்பிற்குரிய நம்ம பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் இலா கணேசன் அவர் வந்து சொன்னார், சார் முழுக்க முழுக்க பாரதியார் பாட்டு. நல்ல கான்செப்ட். ஆமாம், நல்ல எனக்கு கான்செப்ட் பிடிச்சிருந்தது. நீங்கள் தான் வரணும், என் கூட நீங்கள் வரணும் அப்படின்னார். அவர் பேச்சு என் பாட்டு, என் கச்சேரி முடிஞ்சு அவர் அவர் பேச்சு, சில இடத்துல அவர் பேச்சு முடிஞ்சு என் கச்சேரி. அப்படி நான் போய் இறங்கின உடனே அந்த தமிழ்ச்சங்க அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு போய் இறங்கின உடனே, சார் 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 வீரமணி சார் பள்ளிக்கட்டு உண்டா? உடனே எல்ஜி, பள்ளிக்கட்டு பாரதியார் பாட்டு இல்லையே அப்படின்னு வர்ற. ஸோ அப்படின்னா இது எவ்வளோ தூரம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு பாருங்க. இது நீங்களும் நானுமே சபரிமலைக்கு போனப்போ தந்திரியே கூப்பிட்டு பள்ளிக்கட்டு பாடினாதான் நீ கிளம்ப அபிஷேகம் பண்ணிட்டு. ஆமாம், அபிஷேகம் பண்ணும்போது பள்ளிக்கட்டு பாடினாதான் உங்கள் நெய்யில் நான் அபிஷேகம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லுவார். எமோஷனல் பிளாக்மெயில், பக்தி பிளாக்மெயில். இது இது பெரிய பாக்கியம், பெரிய சந்தோஷம். ஸோ இது இது வந்தது அப்படி தான் கேரளாவில் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க மக்கள். இதில் சாய்பாபா மேலேயும் ஒரு பெரிய பக்தி ஒன்று வருது. ஆமாம், அது ரொம்ப அதிசயம் சார். என் லைஃப்பில் ஒரு பெரிய நான் இன்னொரு ட்ரைனிங் இன்னொரு ட்ரைனிங். ஆமாம், நான் வந்து ஒரு வாட்டி எனக்கு பாபாவை பற்றி நம்பிக்கையும் கிடையாது, அவ்வளோ ஈடுபாடும் கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம், அது சொல்லி தான் ஆகணும். எதுவும் இல்லை, அப்படியே ஜஸ்ட் கோயிங் ஆன். கச்சேரிக்கு பாபா கோயில் கூப்பிட்டா போய் பாடப்போவேன், அவ்வளோதான், பணம் வாங்குவேன், கச்சேரி பாட்டு வந்துடுவேன். சோன்சோ 10 கச்சேரி, அது ஒரு கச்சேரி, அவ்வளோதான். அப்படி தான் நினச்சிருந்தேன். ஒரு வாட்டி ஒரு தொலைக்காட்சியிலேருந்து, பேரே சொல்லலாம், ஜீ தமிழ் தொலைக்காட்சியிலேருந்து பாபாவை பற்றி நீங்கள் பேசணும் சார் அப்படின்னு என்கிட்ட கேட்குறேன். நான் ஒன்று, இது பாபாவோட சச்சரித்திர ஒரு இடத்துல வரும், என்னோட ஆள் யாராக இருந்தாலும் அவன் 7 கடலுக்கு அப்பாலாக இருந்தாலும் தள்ளி இருந்தாலும் ஒரு நூல் மாதிரி குருவி மாதிரி பிடிச்சி இழுப்பேன்னு பாபா ஒரு சச்சரித்திர ஒரு மேட்டர் இருக்குது. அதுதான் எனக்கு நடந்தது உண்மையிலே. ஏன்னா நம்பிக்கை இல்லாத ஆள் பாபா அப்படி தான் செலக்ட் பண்ணுவார். சித்தர்கள் எல்லாருமே செலக்ட் பண்ணுறது அப்படி தான், யாருக்கு தன்னை நாம செலக்ட் பண்ண முடியாது. ஆமாம், சித்தர்கள் நம்மளை தான் செலக்ட் பண்ணுவாங்க. சீ தமிழை வந்து கேட்குறான், நீங்கள் தான் சார் பேசணும் அப்படின்னு. நான் சொன்னேன், பாபா பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, மோரோவர் பாபா மேலே எனக்கு நம்பிக்கையும் கிடையாது.
ஸோ நமக்கு நம்பிக்கை இல்லாத விஷயத்தை நான் ஈடுபாட்டோட பேச முடியாது. இப்போ நீ ஐயப்பனை பற்றி கேட்குறியா சந்தோஷமாக பேசுவேன், முருகனை பற்றி கேட்குறியா பேசுவேன், பட் எனக்கு பாபா மேலே ஈடுபாடு கிடையாது, நம்பிக்கை கிடையாது, சாரின்ட்டேன் போயிட்டான். திருப்பி வரான் கார்த்திக்னு ஃப்ரெண்டு எனக்கு, அவன் ஜீ தமிழ் இருந்தான் வந்து, இல்லை நீங்கள் தான் பேசணும், நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கன்ட்டு போயிட்டான். என்னடா பிடுங்கி எடுக்கிறான், திருப்பி மறுநாள் ஃபோன் பண்ணுறான், நீங்கள் தான் என்ன சார் டிசைட் பண்ணிங்களா, என்ன உயிரை வாங்குறாங்க, சரி வேணாம், இல்லைப்பா முடியாதுப்பா, ஃபுல்ஸ்டாக போயிச்சாச்சு. அன்றைக்கி நைட்டு பாபா கனவுல வர்றார், சம்மந்தமே இல்லை, நான் நம்பிக்கை இல்லாத ஆள், கனவுல வந்து என்னோடய காஸ்ட்யூமில் வர்றார். எப்படின்னா சபரிமலைக்கு நான் போட்டுக்கிற காவி வேஷ்டி, காவி சட்டை, காவி பையில், சச்சரிதம் புக் எடுத்து என் கையில் கொடுக்குறாரு, ஒரு அட்சதை எடுத்து என் கையில் கொடுக்குறாரு. யாரை பற்றி பாடுற, எல்லாரை பற்றியும் பாடுற, எல்லாரை பற்றியும் பேசுகிற, ஏன் என்னை பற்றி பேசுனா புடி அட்சதை அப்படின்னு அட்சதையை கையில் கொடுக்குறாரு. சர்வமங்கலம் அப்படின்ட்டு கனவு போகுது, தப்புன்னு காத்தல அது ஐயப்பன் காஸ்டியூமில், இல்லை ஐயப்பன் ஐயப்ப விரதத்துக்கு உண்டான காஸ்டியூம். ஆமாம், ஏன்னா அதுக்கப்புறம் தான் பாபா பற்றி படிக்க ஆரம்பித்தப்போ தெரிஞ்சுண்ணே. சபரிமலைக்கு அப்பா அப்பாலாம் போக ஆரம்பித்தாருனாலும் நம்பியார் குருசாமி தானே, இல்லை? ஆமாம், நாங்கள் முதல்ல போக ஆரம்பித்த போது நம்பியார் குருசாமி வந்து, நம்பியார் குருசாமியோட வீரமணி சாமி போயிருந்தார், போயிருந்தார் மலைக்கு. கூடிய வரைக்கும் எங்களோட டேட் ஒரே டேட்டாக இருக்கும், அந்த எங்கள் அப்பா தனியாக போவாங்க, அந்த அறிகிற குருசாமின்னு எங்கள் தலைமையில் போவோம், அவங்க நம்பியார் குருசாமி தலைமையில் வருவாங்க. ரெண்டு பேரும் ஒரே டேட்டில் போகிறதுனால வீரமணி சித்தம்பா என்ன பண்ணுவார், அவரோட பாடுறதுக்கு துணையாக இருக்கும்னு சொல்லிட்டு என்ன அங்கே இழுப்பார். அப்படி இழுத்தபோது நம்பியார் சுவாமியோட பழக்கமாச்சு. அப்போ சொல்லுவார், யோ இவன் பாடுவானா அப்படின்வார். ஆ பாடுவான், இன்றைக்கி மேடையில் அவன் பாடுறான் அப்படின்னு சொல்லுவார். சரி பாடுவான், பாடி மேடையில் பாடி ரொம்ப சந்தோஷம், ஏன் இனிமேல் அவன் அங்கே போகணும் இங்கே வரணும், நம்ம பஸ்லேயே வரட்டும் அப்படின்வார். சரி அப்போ எனக்கு இன்னும் ஆசை என்ன அப்படின்னா, இப்போ எல்லா சினிமா ஸ்டார்ஸையும் பார்க்கலாம் அங்கே. ஆமாம், இப்போ சூப்பர் ஸ்டார்ல யார் கூடலாம் உங்க இதே எல்லாரோடய எனக்கு அனுபவம் இருந்தது சார். வி கே ராமசாமி அவர்கள், ரஜினி சாரே வந்திருக்காருல்ல? ஆமாம், ரஜினி சார், எனக்கு ரஜினி சார் ஒரு வாட்டி வந்தது மறக்கவே முடியாது. என்னென்னா ஒரு வாட்டி இது வழியாக போகிறோம், திருநள்ளாறு வழியாக, அப்போது நம்பியார் சாமி சொல்கிறாரு, அப்போ வந்து ரஜினி சாருக்கு வந்து இப்போ நிறைய படம், அந்த அம்புக்கு நானடிமை அந்த படம்லாம் வந்தாச்சு, அவர்கள் அதெல்லாம் வந்தாச்சு. 79-80 ரொம்ப ரொம்ப ஃபேம், ரொம்ப பீக்கில் இருக்காரு, அதாவது பரபரப்பாயிட்டே வர்றாரு, பரபரப்பாயிட்டு வர்றாரு. இனிப்போ அடுத்த ஸ்டார் அவர் தான்ற மாதிரி ஒரு நிலைமையெல்லாம் வந்துருச்சு. ஆமாம் ஆமாம், வந்தாச்சு, பில்லா வந்தாச்சு, அவர்கள் வந்தாச்சு, எல்லாமே வந்தாச்சு. இரு திருநள்ளாறு போகும்போது நம்பியார் சாமி சொல்கிறாரு, ஏய் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது திருநள்ளாறில், ரஜினியை கீழே இறக்காதுன்றாரு. நான் வந்து நான் பேர் சொல்கிறதுக்காக, ஏன்னா அவர் சொன்னது அப்படியே சொல்கிறேன், ரஜினியை கீழே இறக்காத டேஞ்சர் அப்படின்றார். பட் ரஜினி சார் கேட்கல, இருந்தால் என்ன கோயிலுக்கு வந்து அவர் வந்து சாதாரண பக்தராக தான் வந்திருக்காரு, நான் வந்து ஸ்டாரெல்லாம் வரல சுவாமின்னு சொல்லிட்டு கேட்காம இறங்கி போயிட்டார். எவ்வளோ ஸ்ரீகாந்த் எல்லாருமே தடுத்து பார்த்தாங்க, இல்லை இல்லை நான் போய் ஒரு முழுக்கு போட்டு வந்துடுறேன், அவ்வளோதான் போட போனார். அவரை பிச்சுட்டாங்க ஜனங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி சிவாஜி சார் வரும்போது, விகேஆர் வரும்போது, அமிதாப் பச்சன் வரும்போதெல்லாம் மக்கள்லாம், அப்போ நீங்களும் போனீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம், பயங்கர பிச்சுட்டாங்க அவங்களெல்லாம். ஸோ இது மாதிரி ஒரு அனுபவம் உள்ளோட. ஆனால் நம்ம நினச்சிட்ருக்கோம் சினிமா நடிகர்கள் குரூப்பாக இருக்கு, பந்தா குரூப்பாக இருக்கும், ஒரே சினிமா பற்றி தான் பேசுவாங்க அப்படின்னு. ஆனால் நம்பியார் சாமி குரூப்பில் ஒரு மெயின் கண்டிஷனு, வர சினிமா ஆர்டிஸ்ட் யாராக இருந்தாலும் சினிமாவை பற்றி பேசக்கூடாது, அவரும் பேச மாட்டார். நம்பியார் குருசாமியை பற்றியே ஒரு பெரிய இதே சொல்லலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. ஆமாம், நான் நம்ம ஹிந்து தமிழ்லேயே நான் நிறைய விஷயங்கள் நம்பியார் சாமியை பற்றி. ஆமாம் ஆமாம், அதாவது ஐயப்பனை வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக பக்தர்களுக்கு சொன்னவர் ஒன்று, ஐயப்பன் மாதிரி ஒரு மெக்கானிக் சபரிமலையில் உட்காந்துருக்கான், நீ நான் எப்படி நம்ம வண்டி சர்வீஸ் கொடுத்தா வண்டியை கரெக்டாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவானோ, அது மாதிரி 42 நாள் நீ ஒழுங்காக விரதம் இருந்து ஐயப்பன்ட்ட போனால் ஐயப்பன்ற மெக்கானிக் உன் உடம்பு சரி பண்ணி கொடுத்துருவான்னு சொல்லுவார். இதை மாதிரி ஒரு எளிமையாக ஒரு ஐயப்பனோட இதை சொல்ல முடியும், விரதத்தை சொல்லதே இல்லை. நம்ம மயிலாப்பூர் லஸ் கார்னரில் இருக்கிற அந்த நவசக்தி விநாயகர், ஆமாம், அந்த நவசக்தி விநாயகர்லேருந்து ஆரம்பித்த அந்த கச்சேரி இதுவரைக்கும் எத்தனை மேடைகள்ண்ணா இருக்கும் உலகம் முழுக்க? ஆமாண்ணா, உலகம் முழுக்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் கூட, ஏன்னா கேல்குலேஷனுக்கே இமேஜின் பண்ண முடியாது, கற்பனை பண்ண முடியாதபடி இருக்கும் அந்த கணக்கு. எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க, நானே என்ன ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கேன். இது இறைவன் அருள், சத்தியமான கட்டளை தான். ஆமாம், கட்டளை தான். நான் இது வரைக்கும் ஒரு 10,000 கச்சேரி பண்ணியிருப்பேன். பிரமாதம், என்னோட 50, நான் 7 பாடத்துக்கு வந்தேன், இன்றைக்கி கிட்டத்தட்ட 50-55, இன்றைக்கி 6, இன்றைக்கி என்னோடய 60 தொடரேன் இப்போ நான். அப்படியே? ஆமாம், 59 முடிஞ்சு இப்போ 60 தொட போகிறேன். ரூதாங்க கல்யாணம், ஆமாம், கல்யாணம் பூர்த்தி யார் நடக்க போகிறது?
அது பண்ண எனக்கு வயசு தெரிஞ்சிடும் எனக்கே. அதனால் 60 சொல்லிக்கிறது கௌரவமா 59 சொல்லிக்கிறேன். இது இந்த இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 52-53 வருஷ காலத்தில் ஒரு 10,000 கச்சேரி பண்ணுறது நடக்காத காரியம்னா இது யோசிக்கவும் முடியாது. நம்ம சொல்கிறது பொய்யா கூட கேட்குறவங்களுக்கு படலாம். கண்டிப்பாக கேல்குலேஷன் நான் இதை வந்து பெருமைக்கு சொல்லலை. எல்லா பக்தி நிகழ்ச்சிகள் எல்லாம் எந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் எந்த கோயிலில் திருவிழா நடந்தாலும் அதில் எங்கள் கச்சேரி உண்டு, பக்தி கச்சேரி. ஸோ இது வந்து இறைவன் கொடுத்த பாக்கியத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை சொல்ல முடியும். இப்போ 10,000 கச்சேரி கேசட்டே நிறைய விட்டுருக்கீங்களா? நிறைய நிறைய. நான் ஐயப்பன் சீடியே எனக்கு 100 சீடிக்கு மேலே ஆயிடுச்சு. ஐயப்பனே? ஆமாம் ஆமாம், ஐயப்பனே. கிட்டத்தட்ட என்னோடய தம்பிகள் பிரசாத் கணேஷ் எனக்கு மியூசிக் பண்ணுறாங்க, அவங்களே எனக்கு 100 ஆல்பம் பண்ணியிருக்காங்க. அடேங்க, அப்படின்னா பார்த்துக்கோங்க. எனக்கு ஐயப்பன் பாட்டே நான் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸையும் பாட்டிருக்கேன். எம்எஸ் விஸ்வநாதன் சார், கங்கை அமரன், அப்புறம் தேவாண்ணன், எல்லாத்தையும் பக்தி பாடல்கள் தான் பாடியிருக்கேன். ஆமாம், கிட்டத்தட்ட எனக்கு ஆல்பமே எனக்கு இது இது வரைக்கும் ஒரு 200 ஆல்பத்துக்கு மேலே நான் பண்ணியிருப்பேன். ஆமாம், 10,000 கச்சேரி 200 ஆல்பம். நீங்கள் அந்த பாட்டு கணக்கு பண்ணாலே ஒரு ஆல்பத்துக்கு 10 பாட்டு கணக்கு வச்சுக்கோங்க. 10 பாட்டு வச்சாலே அது ஒரு தனி கணக்காயிடும். அது தனி கணக்காச்சு. அது எனக்கு கேசட் படி பார்த்தா 4,000 பாட்டு நான் பாடியிருக்கேன். கோடீஸ்வர ஐயர்லேருந்து ஆரம்பித்து மேலே குடும்பலூர் பக்கம் அவர்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் அப்பா வந்து சித்தப்பா நீங்கள் இப்போ உங்கள் பையன் அபிஷேக். ஆமாம், நல்லா பாடிட்டுருக்கான். எனக்கு அப்புறம் அவன் ஆக்சுவலாக இன்ஜினியரிங் கிராஜுவேட் அவன். ஆமாம், நான் வேலைக்கு போடான்னு சொன்னேன். எப்படி எங்கள் அப்பா என்ன சொன்னாரோ, மாமா எப்படி சொன்னாரோ, மாமா எப்படி சொன்னாரோ அதே மாதிரி நான் சொன்னேன். ஆனால் அவன் தெளிவாக இல்லைப்பா, உனக்கு இந்த பக்தி பாடல் லெகசியை ஃபாலோ பண்ணணும், எனக்கு வேலை கிடைக்கும், ஆனால் இதை மாதிரி பக்தி பாடல் பாடுறதுக்கு ஆள் இல்லைன்னு வந்தான். எனக்கு ரொம்ப ஒரு விதத்தில் அது பெருமையாகவும் இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. கண்டிப்பாக இல்லை, ஒரு வாரிசாக. கண்டிப்பாக கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் அபிஷேக்கோட மனைவியும் கூட. ஆமாம், அபிஷேக்கோட மனைவி இந்த பாபா சம்பந்தமான டிஸ்கோர்ஸ், மகா பெரிவா சம்பந்தமான டிஸ்கோர்ஸ் பிரமாதமாக பேசுவோம். அவள் வந்து எனக்கு இறைவன் கொடுத்த வரம் சொல்லலாம். ரொம்ப அழகாக பேசுவாள், மகனும் சரி அவனும் சரி. ரொம்ப அவங்க ரெண்டு பேரும் டிவைன் ப்ரோக்ராம், ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஒரு டிஸ்கோர்ஸ் அவன் பண்ணுவான், இவன் அதுக்கு கன்சிக்வன்ட் பாட்டு. ரொம்ப நல்லா அது, அந்த கான்செப்டே நல்லாவும் இருக்கு. ஆமாண்ணா, எல்லாம் இறைவன் வரணும். கண்டிப்பாக. இப்போது அடுத்த தலைமுறை, உங்களுக்கு அடுத்த தலைமுறை அபிஷேக், அதற்கு அடுத்த தலைமுறையாக பேரன் வந்துட்டான். ஆமாம்மா, இவனுக்கு 3 வயசாக இருந்தது என் பேரனுக்கு. அவன் சாய் சமர்த்துன்னு பாபா தான் பேரே வச்சார் அவனுக்கு. இந்த சாய் சமர்த்துக்கு இவன் பாடுறான்ண்ணா, அதுவும் ஹரிவராசனம் பள்ளிக்கட்டு பாடுறான். இந்த பள்ளிக்கட்டு 50 வருஷம் ஆனது பெரிய விஷயம் இல்லை. எங்கள் அப்பாவுக்கு அது பெருமை இல்லை. இப்போ எங்கள் அப்பாவோட கொள்ளு பேரன் பாடுறான்ற பெருமை அவருக்கு எவ்வளோ பெரிய பெருமை இல்லை. இது அத்தனையும் சேர்ந்து தான் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம இளையராஜா சாருக்கு கிடச்சிருக்கு, கங்கைமரன் சாருக்கு, ஜெயஸ்தா சாருக்கு, நிச்சயமாக சித்ரா மேடம்க்கு கிடச்சிருக்கு. ஆமாம், அப்படிப்பட்ட கேரள மாநில தேவசம்போட முக்கியமான விருது ஹரிவராசனம் இல்லை. பெரிய, ஆமாம் சார், எனக்கு நான் வாழ்நாளில் ரொம்ப சந்தோஷப்பட்ட விருது. விருது அது? ஆமாம், நான் கலைமாமணி வாங்கினேன் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் சார்பில், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி கர்நாடகா அரசு சார்பில் எனக்கு ஒரு விருது வாங்கினாங்க, கவர்மெண்ட் அவார்டு, அதுவும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போ கேரளா கவர்மெண்ட் அந்த அவார்டு வந்து ஐயப்பன்ட்ட வச்சு தந்திரி வச்சு கொடுத்தது அந்த ஹரிவராசனம் அவார்டு, ஒரு மறக்க முடியாத ஒரு. நம்ம இவ்வளோ நாள் ஐயப்பனை பாடினதோட பலன், இந்த பகவான் கீதையில் சொன்ன மாதிரி கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு, நம்ம கடமையை ஒழுங்காக பண்ணோம், ஐயப்பன் அந்த பலனை கொடுத்தான். அதான் நீங்கள் என் பையன் பாடுறான், என் பேரன் பாடுறான், என் பேரன் பள்ளிக்கட்டு பாடுவான். பள்ளிக்கட்டு பாட்டை இன்னும் 100 வருடங்கள், 150 வருடங்கள் ஆனாலும் பக்தர்கள் பாடிட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக இல்லை. அதான் சுப்பவர்மோகன் சொல்லுவார், தேசிய கவிஞர்னு அவர் சொல்லுவார், நமக்கு தேசிய கீதம் ஜனகன மன கதி மாதிரி ஐயப்பன் பக்தர்களுக்கு தேசிய கீதம் பள்ளிக்கட்டு தான். ரொம்ப அழகாக சொன்னார் அவர். அதான் உண்மை. ஒரு ஐயப்பன் பூஜையில் வந்து பள்ளிக்கட்டு இல்லாமல் கச்சேரி முடியாது. இன்றைக்கி என் பேரன் வரைக்கும் பாடுறோன்னா அந்த பாட்டு எவ்வளோ ரீச் பாருங்கள். அப்போ பாடுறான் பாடுறான்றீங்க, பேரனை கூப்பிடுங்கண்ணா. சமர்த், வாங்க வாங்க, அடாடா உட்காருங்க உட்காருங்க. வணக்கம் சொல்லு. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். பாடுறீங்களா? என்ன பாட்டு பாட போறீங்க? இருமுடி தாங்கி பாருங்க சார். இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவின தேவன்றோம், இருவினை தீர்க்கும் யவனையும் வெல்லும் திருவழியை காணவன் தோம் பள்ளிக்கட்டு
பலி மடைக்கு கல்லும் முள்ளும் காடுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காடுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காடுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இதுதான் நமக்கு ஐயப்பன் கொடுத்த பாட்டு. அதுதான் ஐயப்பன் நமக்கு கொடுத்த பாட்டு. என்ன பாட்டு பாட போறீங்க அடுத்த பாட? பாபா வீரம். ரைட், பாருங்க பாருங்க. பாபா வீரம் கையேனுங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவடிகள், பக்தி உடன் கேட்டு பாடுங்கள், பாபா பொக்கிசத்தை மூடுவர் இதை. பாபாவிடம் கையே எண்ணுங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவடிதை. சாய்நாத் மகாராஜ்கி ஜெய். ஹரிவராசனம் பாடியே நிறைவு செஞ்சிடலாம். ஹரிவராசனம் விருது வாங்கியிருக்கிற இந்த தருணத்தில் எங்களுக்கு இந்து தமிழ் திசை சார்பாக உங்களுக்கு வந்து மனம் கனிந்த வாழ்த்துக்கள், நன்றி. நீங்கள் தமிழ்நாடில் கலைமாமணி விருது வாங்கினதா சொன்னீங்க, கேரளாவில் இப்போ ஹரிவராசனம் விருது, கர்நாடகாவில் கிடச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. இப்படி மாநில வாரியாக பிரிக்காமல் ஒட்டுமொத்த இந்தியா சார்பாகவும் உங்களுக்கு பல பத்ம விருதுகள் உங்களுக்கு கிடைக்கணும்னு ரொம்ப சந்தோஷம். தமிழ் திசை சார்பாக வாழ்த்துறோம். இந்த பேட்டி மூலம் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியோடு என்னுடைய தம்பி ரஞ்சித் அவருக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பார்க்க போகும் கோடானு கோடி ரசிகர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றி. ஹரிவராசனத்தோடு நீங்கள் சொன்ன மாதிரி பேரன் ஹரிவராசனத்தோடு நிறைவு செய்வோம். தாத்தாவும் பேரனும் சேர்ந்தே பாருங்க. ஆ, ஹரிவராசனம் விஸ்வமோகனம் அரிததீஸ்வரம் ஆராத்திய பாதுகம் அருவிமர்த்தனம் நித்ய நர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாசிரயே சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா. எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம்.